இன்றைக்கி நம்ம சுரக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது மெயின் டிஷ் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இல்லை கூட்டு சாத்திரை போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம். இப்போ சுரக்காய் ஒன்று வாங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தோலை நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதை நல்லா நைஸாக. இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கரைஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்க ஒரு காஞ்ச மிளகாவும். பேனை வச்சுக்கோங்க, எண்ணெயை விட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிக்கிட்டு அதில் அந்த காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு பருப்பு கொஞ்சம் நான் எடுத்து வச்சு வேக வச்சுருக்கேன். வைத்தம் பருப்பு ஒரு பிடி, துவரம்பருப்பு ஒரு பிடி, ரெண்டு பருப்பு சோர்த்து போட்டு செஞ்சிங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கலாம், தக்காளியை சேர்த்துக்கிட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கினா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுரக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சேர உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டுக்கு. உப்பு அரை ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன், மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கலர் விட்டு தேவையான அளவு, ரொம்ப தண்ணி விடாதீங்க, சுரக்காலேயே தண்ணி நிறைய இருக்குன்றதுனால நீங்கள் வந்து தண்ணி ஒரு அரை டம்ளர் விட்டு காய் வேகிறதுக்கு விட்டு நல்லா கலரி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சுரக்காய் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. வேக வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, பைத்தம் பருப்பு துவரம் பருப்பு மிக்ஸ் பண்ணி அந்த பருப்பை எடுத்து கொட்டிக்கோங்க. அதுலேயே கொட்டி அந்த சுரக்காயில் போட்டு கொட்டி நல்லா கலரி விடுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துக்குங்க. இப்போ பருப்பு சுரக்காய் எல்லாத்தையும் ஒன்றா மிங்கிள் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஒன்றா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு மறுபடியும் அது ஒரு கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி கருவேப்பில, அதை மேலாக்க தூவி கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெருங்காயத்தூள் இறக்கிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் தூவி விட்டுக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும், சுவையான ருசியான ஹெல்த்தியான சுரக்காய் கூட்டு ரெடி. இது வந்து நம்ம சாதத்துக்கும் கூட்டு மாதிரி போட்டு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். இது டிஃபனுக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.